ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து மாட்டு பொங்கல். இன்றைக்கி எங்கள் தோட்டத்துக்கு போகிறோம், பொங்கல் வைக்க போகிறோம். அங்கே போகலாம். அவங்க வண்டி நிற்கிதில்ல, அதுதான் எங்கள் வீடு. வீட்டிலேருந்து தோட்டத்துக்கு வந்து ஒரு கிலோமீட்டர் இருக்கும். நாங்கள் நடந்து தான் போகிறோம் பாதையில். ஃபஸ்ட்டு அப்சி வந்து வண்டியில் போயிட்டுருக்கிறாரு. பொங்கல் வைக்க போகிறோம், ஆனால் திங்ஸ் எதுவும் கொண்டு போகலன்னு நினைக்காதீங்க. அம்மாச்சி அப்சி ஃபஸ்ட்டே போயிட்டாங்க, அவங்க எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் போனதுக்கப்புறம் பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்துடுவோம். இந்த பாதை வந்து ஒத்தையடி பாதை தான், அதனால் வந்து சைடில் எல்லாம் முள்வேலி தான் இருக்குது, கம்பி வேலி கிடையாது. இப்போ தான் ஒரு தோட்டத்தில் போட்டுட்ருக்குறாங்க. அது இல்லாமல் இங்கே வந்து வெறும் வேலியில் வந்து வெறும் கத்தாழையாக தான் இருக்கும். இந்த கொடி பேர் வந்து தோரணக்கொடி. இதில் வந்து சின்ன சின்னதாக காய் மாதிரி இருக்கும். இதை வெடிச்ச பாம்பத்தினா வந்து டொப்பு டொப்புன்னு சவுண்டு வரும். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பெல்லாம் வந்து ஸ்கூல் போயிட்டு இருக்கிறப்போ எக்ஸாம் எழுதிட்டு வந்தால் பாஸ் ஆகுமா இல்லை ஃபெயில் ஆயிடுவோமான்னு சொல்லிட்டு இதில் சவுண்டு வந்தால் பாஸ் ஆயிரும்னு நினச்சிட்டு விளையாடுவோம். தேமுத்தி பாப்பா தம்பியெல்லாம் அதில் விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த இலையை வந்து சட்னி அரைச்சி சாப்பிட்டா முட்டி வலியெல்லாம் குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. பொதுவாக கிராமத்துலையெல்லாம் இது கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், ஏன்னா வேலியில் தான் மேக்ஸிமம் இருக்கும் இந்த கொடி வந்து. இங்கே எங்கள் ஊரில் ஒவ்வொருத்தவங்களெல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க, நான் பார்த்துருக்குறேன். தோட்டத்துக்கு வந்தாச்சு. இதுதான் எங்கள் தோட்டம். நாங்கள் எல்லாருமே ஆந்திராவில் இருக்கனால தோட்டத்தை வந்து குத்தகைக்கு விட்டாச்சு. சொந்தக்காரவங்க தான் குத்தகைக்கு போடுறாங்க. எனக்கு வந்து அவங்க அண்ணாமுறை தான் வரும். எங்கள் ஏரியாவில் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மி தான், அதனால அதிகமாக வெள்ளம் வைக்க மாட்டாங்க. இந்த மழை பெய்கிற டைம் அந்த டைம் மட்டும்தான் வைப்பாங்க. மற்றபடி எல்லாம் சோளம் இந்த மாதிரி ஆட்டு மாட்டுக்கு எது தேவையோ அது மட்டும்தான் போடுவாங்க. மேக்ஸிமம் எல்லோரும் ஆடு தான் வச்சுருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த கிளிப்பிங்கில் கூட அந்த தோட்டத்தில் ஆடு தான் மேய்ஞ்சிட்ருக்கோம், அங்கேயும் தண்ணி இல்லை. இந்த எங்கள் தோட்டத்தில் இந்த ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா சோளம் தான் போட்டிருக்காங்க ஆட்டுக்காக. இது வந்து ஆடு அடைக்கிறதுக்கு சாலை. இங்கேயே நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் தண்ணிக்காக வேறு எங்கேயும் போய் மோந்துட்டு வரமுல்ல, அதுக்காக இங்கே பக்கத்துலேயே ஒரு தொட்டி கட்டியிருக்கிறோம். இங்கே ஸ்டே பண்ணுற நைட்டெலாம் இங்கேயே ஸ்டே பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். இல்லைன்னா தோட்டத்தில் அந்த கடலை சூரியகாந்தி அந்த மாதிரிலாம் போடுறப்போ அதெல்லாம் நனையாமல் மூட்டை போட்டு வைக்கணும்னா கூட இங்கே வச்சுக்கலாம். இவங்க தான் எங்கள் தோட்டம் போடுறவங்க. எங்கள் அண்ணா தான், அவங்க ஃபேமிலி தான் இவங்க எல்லோரும். அவங்க வந்து ஆடு வச்சுருக்காங்க, அதனால பட்டிட்டு பொங்கல் வச்சிட்ருக்காங்க. நாங்கள் வந்து கிணத்துக்கும் சாமிக்கு மட்டும் வச்சிட்ருக்குறோம். நாங்கள் வந்து தோட்டத்தில் மொத்தமாக ஒரு 8 போருக்கு மேலே போட்டோம், ஆனால் இப்போ 1 போர்லேருந்து மட்டும்தான் தண்ணி வந்துட்ருக்கு. இந்த தண்ணி ஸ்ட்ரைட்டாக வச்சு கிணத்துக்கு தான் போகும். அதில் வந்து நம்ம விவசாயத்துக்கு எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்ததும் இங்கே தம்பி பாப்பாலாம் மண்ணில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்கவே முடியல. நாங்கள் வரதுக்குள்ளே அம்மாச்சி வந்து பொங்கல் வைக்க எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஃபுல்லாக வெறும் தென்னை மரம் தான் வச்சுருக்குறோம். மற்றபடி வெள்ளாம வைக்காட்டி கூட தென்னை மரத்துக்கு மட்டும் தண்ணி விடணும்னு. ஒரு 100 தென்னை மரம் இருக்குது. அது தென்னை மரத்துக்கு போக மீதி தண்ணி இருந்ததுன்னா மீதி எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க விவசாயம் பண்ணுறதுக்கு. இங்கே பொங்கலுக்காக வந்து தேங்காயெலாம் கொஞ்சம் பிடுங்கி போட்டிருந்தாங்க. அப்பப்போ சாமி கும்பிடுவோம், மற்றபடி வீட்டில் சமையல் பண்ணுறது எல்லாத்தையும் வேணும்னு சொல்லிட்டு. பொங்கல் ரெடி ஆகிட்டே இருக்குது. பானையில் எதுக்கு மண் பூச்சிருக்காங்கன்னா பானை வந்து அதிகமாக கறி ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா விறகடுப்பில் கறி ஆயிரும், விளக்குற கஷ்டமாக இருக்கும். அப்படி மண் பூசினோம்னா ஈஸியாக விளக்குறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாமி கும்பிட்றதுக்காக தேங்காய் மாட்டை எடுக்கலான்னு பார்த்தோம். சரி, அம்மாச்சி பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க, அதனால நானே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நானே மாட்டை எடுத்தேன். நாங்கள் வந்து 2 பொங்கல் தான் வச்சோம், ஒன்று வந்து தோட்டத்துக்கு இன்னொன்று வந்து சாமிக்குன்னு. ஒவ்வொரு பொங்கலாக பொங்கி வந்தது. எல்லாம் சாமி கும்பிட்டு அதில் அரிசி போட்டோம். எல்லாம் பொங்கலை விட மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அன்னைக்கு ஆடு மாட்டுக்கெல்லாம் குளிப்பாட்டி விட்டு கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து அதுக்கு மாட்டுக்காக பொங்கல் வைப்பாங்க. தம்பி வந்து நிற்கவே மாட்டான், அங்கே இங்கேயும் நடந்துக்கிட்டே இருந்தான். சரி நடக்கட்டும்னு விட்டுட்டோம். ஆனால் வந்து கொஞ்சம் மிளகா நட்டிருந்தாங்க, அதெல்லாம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கத்திரி செடி, முள்ளங்கி, பீட்ரூட் எல்லாம் நட்டிருந்தாங்க.
நாங்களே இது வரைக்கும் அதெல்லாம் நட்டதே கிடையாது. இந்த அண்ணா நட்டுருந்தாங்க, நல்லா தான் வந்துருந்தது. பீட்ரூட்டு முள்ளங்கி எல்லாம், இதுதான் முள்ளங்கி செடி, வெண்டைக்காய் எல்லாமே நட்டுருந்தாங்க. முள்ளங்கி வளர்ந்துருக்கிறது வந்து நான் காட்டுறேன் பாருங்க, இப்போ நல்லாவே தெரியுது. இது மட்டும் கிடையாது, வீட்டுக்கு தேவையான காயெல்லாம் போட்டு நட்டுருந்தாங்க செடியெல்லாம். இப்போ வந்து கொஞ்சம் கடலை போட்டிருக்காங்க, மழை பெஞ்சி இப்போ தான் கொஞ்சம் தண்ணி கிணத்துக்கு தண்ணி வந்திருக்கு, அதனால் கடலை போட்டிருக்காங்க. இந்த கடலை செடி ஓரத்தில் அந்த கரையில் மட்டும் வெங்காயம் நட்டிருக்காங்க, வீட்டு யூஸுக்கு தான். ஒரு 1.5 ஏக்கர் பக்கமாக கடலை போட்டிருக்காங்க. இங்கே கொஞ்சம் அந்த பக்கம் கிணத்துக்கிட்ட கொஞ்சம் போட்டிருந்தாங்க. நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், தோட்டத்துக்கு பட்டிக்கெல்லாம் காப்பு கட்டுவாங்கன்னு. இதோ இங்கே இதான் பட்டி, இதுக்கு வந்து காப்பு கட்டியிருக்கிறாங்க பாருங்கள். நாங்கள் வந்து பொங்கல் வச்சாச்சு, சாமி கும்பிட போகிறோம். ஒவ்வொரு ஊரில் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி சாமி கும்பிடுவாங்க, நாங்கள் வந்து இப்படி தான் கும்பிடுவோம். நாங்கள் வந்து எத்தனை சாமிக்கு பொங்கல் வச்சோமோ அத்தனை படையல் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு படையல் போட்டுட்டு தேங்காய் பழம் உடைச்சி நார்மலாக சிம்பிளாக தான் கும்பிடுவோம். இதுதான் மோட்டர் ரூம்மு. இது வந்து அங்கே பக்கத்தில் தென்னை மரத்தில் தேங்காய் வந்து அதுவாக விழுகிறதா அங்கே சாலை வரைக்கும் எடுத்துகிட்டு போக முடியலன்னு இங்கேயே போட்டிருக்கிறாங்க. சர்வேஷ் வந்து நிற்கவே மாட்டேன்ட்டான், இங்கே சூடு எரிஞ்சிட்டே இருந்ததுனால அவர் சாமி கும்பிட்டுட்டே இருந்தார். இப்போ வந்து எங்கள் பெரியம்மாச்சி தோட்டம் போகிறோம். எங்கள் தோட்டத்துலேருந்து இடையில வந்து ஒரு தோட்டம் தான் தான்னா எங்கள் பெரியம்மாச்சி தோட்டம். அம்மாச்சி வந்து 6-7 பொங்கல் வைப்பாங்க. அங்கே சாமி கும்பிடலான்னு போயிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே இங்கே எங்கள் தோட்டத்தில் அவங்க அந்த அண்ணா வந்து சாமி கும்பிட்ற எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அதனால அங்கே போய் சீக்கிரமாக கும்பிட்டுட்டு அடுத்து இங்கே வந்துட்டோம். பட்டியில் வந்து ஆடெல்லாம் கொண்டு வந்து அடைச்சிட்டாங்க, இப்படி தான் அடைச்சிருப்பாங்க. மழை பெய்கிற டைம் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா மேலே வந்து தார்பாய் மாதிரி போட்டுருவாங்க நனையாமல் இருக்கிறதுக்கு. இது வந்து கன்னிமாருன்னு கும்பிடுவாங்க, 7 கன்னி பெண்களுக்காக குட்டி குட்டியாக 7 கல் வச்சு தனித்தனியாக படையல் போட்டு கும்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து அது கும்பிட்டு அடுத்து தான் பட்டிக்கு வந்து உள்ளே போய் சாமி கும்பிடுவாங்க. அந்த பட்டிக்குள்ள வந்து பட்டி மாரியம்மன் சாமி வந்து கும்பிடுவாங்க, அதுக்காக தான் உள்ள சாமி வச்சு கும்பிட்றதுக்காக அங்கே வந்து சின்னதாக குழி மாதிரி வெட்டுறாங்க. இதில் வந்து படையல் போடுவாங்க சின்ன சின்ன இலையா, 7, 9 இல்லைன்னா 11 அந்த மாதிரி. பொங்கல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு விளக்கு வச்சு பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சி வச்சு சாமி கும்பிடுவாங்க. இவங்க வந்து 9 படையல் வச்சாங்க, 9 படையல் வச்சு தேங்காய் பழமெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாங்க. இந்த மாதிரிலாம் சாமி கும்பிடுவது வந்து நானே இது வரைக்கும் பார்த்தது கிடையாது, சும்மா பொங்கல் வச்சு தான் கும்பிடுவாங்கன்னு பார்த்துருக்குறேன். ஏன்னா எங்கள் தோட்டத்தில் வந்து பட்டியெல்லாம் கிடையாது, அதனால எனக்கு தெரியாது. எங்கள் அம்மாச்சியே அவங்க சின்ன வயசில் தான் பார்த்தாங்களாம், அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லையா, இப்போ தான் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த குழியில் வந்து அந்த பொங்கலில் வந்து ஒரு கூட தண்ணி கொண்டாந்து ஊற்றுறாங்க, அது வந்து அந்த சாமிக்காக தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஆடெல்லாம் வந்து அந்த பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு தண்ணியெல்லாம் குடிச்சுக்கு வேணும்னா. கடைசியில் வந்து அந்த தோரணத்து வழியாக ஆடு வந்து விட்டாங்க. மாடு இருந்தால் மாடு தான் விடுவாங்களா, இவங்ககிட்ட மாடு இல்லை அதனால் ஆடு விட்டாங்க. ரெண்டுமே இருந்தால் ரெண்டையுமே விடுவாங்க, இது பழைய காலத்து ஐதீகம் அந்த மாதிரி. இது எதுக்காகனா அந்த ஆடு மாடெல்லாம் வந்து நோயெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்கிறதுக்காக. இது வந்து நாங்கள் கும்பிட்ற முறை, இது வேறு ஊரில் வந்து வேறு மாதிரி கும்பிடுவாங்க, வேறு டிஸ்ட்ரிக்டில் அதை விட வேறு மாதிரி கும்பிடுவாங்க. ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும். இது வந்து எங்கள் முறை. இந்த முறையில் வந்து சாமி கும்பிட்றது மேக்ஸிமம் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன், அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்.